சிவ சாமோதர சிவ சாமோதரன் அப்படின்னு சொல்லி ஒரு சிவனடியார். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தேவாரம் திருவாசகம் எல்லாம் படித்து அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஞான நிலைக்கு போனவங்க. அவரே ஒரு சாபம் கொடுத்துருக்காரு, நீ எல்லாம் நரகத்துக்கு சண்டை போவீங்க, நாசமாக போவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துருக்காரு. பொதுவாக சிவனடியார் வந்து பேச மாட்டாங்க, அவங்க வந்து மனசு ஒடிஞ்சு பேசவே மாட்டாங்க. ஏன்னா தெரியும் அவங்க ஒரு சாபம் கொடுத்தாங்கன்னா அந்த சாபம் அப்படியே பழிக்கும், அதனால சிவன் பார்த்துக்கிடுவாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவங்களே ஒரு மனசு நொந்து போய் ஒரு சாபம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இவங்க டார்ச்சர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா ரொம்ப இதுங்க சிவனடியார்களுக்குன்னா சரியான டார்ச்சர். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கோயிலை இடிக்கிறது. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா திருத்தலிநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கான், அந்த கோயில் பக்கத்தில் சாராய கடையை திறந்து விட்டு கோயிலுக்கே போக முடியலையா மக்கள், அது சிவன் கோயிலாம். அந்த இடத்துல இது வந்து திருச்சி ஏதோ ஒரு ஊர் போட்டிருந்தான், அந்த ஊர் பக்கத்தில் அந்த திருத்தலிநாதர் கோயில் இருக்கான் பார்த்துக்கோங்க. அங்கே போய் என்ன பண்ணிட்டா மக்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்களாம், பெண்கள் எப்படி கோயிலுக்கு போக முடியும், அங்கே உட்காந்துக்கிறாங்கன்னா கோயில் பக்கத்தில் அங்கே வச்சே குடிக்கிறாங்களாம். அதனால் அந்த ஊர் மக்கள் பூரா அங்கே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்போ ஏவே இவன் என்ன செய்கிறானா திமுக காரன், வேணும்னே பள்ளிக்கூடம் கோயில் அது சிவன் கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு இந்த கடையை திறந்து வச்சு அந்த கோயிலுக்கு மக்களை போக விடாமல் பண்ணுறான். ஏன் அப்போ இவன் வந்து ஜனார்த்தன தர்மத்தை அப்படியே ஸ்டாலின் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போய் வெள்ளியை மூஞ்சியை ஊற்றிட்டு வந்துடலாம் போல இருக்கு, எங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. ஜனார்த்தன தர்மத்தை திராவிடம் வந்து அழித்து விட்டதான், என்னடா அழிச்சிருக்கு உங்கள் திராவிடம் தான் நாசமாக போயிருக்கு, எனக்கு ஜனார்த்தன தர்மம் அது வந்து அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன ஜனார்த்தன தர்மம் உங்கள் ஊரில் உங்கள் சாப்பாட்டில் மண்ணள்ளி போட்டு சாப்பிட நாங்கள் கேட்குறோம், நாங்கள் என்ன பண்ணோம் இந்துக்கள் உன்னை என்ன பண்ணோம், உன்னை ஓட்டு போட்டு தானே மேலே உட்கார வச்சுருக்கோம். அப்போ இதை வந்து எதுக்கு ஜனார்த்தன தர்மத்தை அழிக்கணும், அழிக்க அழிஞ்சு போகுது, நீங்கள் தான் இருப்பீங்க தவிர ஜனார்த்தன தர்மமாக இருக்காது.